ஸ்டோரிடெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில். வணக்கம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலுகும். இந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு யாருடைய பேர் ஞாபகத்துக்கு வருது என்றால், தமிழ்தாய் வாழ்த்து என்று. இதனை நாம் 1970 முதலாக தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இதை பாடி வருகின்றோம். இந்த பாடலை இயற்றியவர் கேரளாவிலே ஆலப்புல என்கின்ற ஊரிலே 1855 பெருமாள் பிள்ளை மாடத்தியம்மாள் குமாரராக பிறந்த சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல். மனோன்மணியம் சுந்தரனார் என்று இவருக்கு பெயர். இவர் 1855 பிறந்து பிறகு அங்கு கல்வி கற்று, கல்வி கற்றதோடு பிஏ பட்டப்படிப்பையும் முடித்த பிறகு திருநெல்வேலியிலே வந்து பணியாற்றினார். திருநெல்வேலியிலே பணியாற்றிய காலத்திலே அந்த திருநெல்வேலி கல்லூரியை இந்து கல்லூரியாக மாற்றுவதற்காக அதை பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர்களில் இவரும் ஒருவர். பின்னர் அப்போது திருவனந்தபுரத்தை ஆண்ட அரசர் இவரை அழைத்து மன்னர் கல்லூரியிலே தத்துவத்துறையினுடைய பேராசிரியராக அமர்த்தினார். அப்போது இவர் செய்த செயல்பாடுகளெல்லாம் மக்களை பெரிதும் ஈர்த்தன. இவர் காலத்திலே இவரிடத்திலே படித்த மாணவர்கள் பெரும் புகழடைந்தார்கள். ஒருமுறை நான் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றிருந்த போது அங்கு அந்த அரையெங்கும் மாட்டப்பட்டிருந்த ஓவியங்களையும் படங்களையும் பார்த்தேன். அதிலே வையாபுரி பிள்ளையினுடைய படம், மனோன்மயம் சுந்தரனாருடைய படம் போன்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய படம், இவர்களுடைய படமெல்லாம் அங்கே இருந்தன. இவர்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரனார் ஹார்வி துறை என்கின்ற அவருடைய துணையை பெற்று சில காலம் அரண்மனையிலே பணிபுரிந்து வந்தார். பின்னர் அவருடைய ஓய்வுக்கு பிறகு, ஹார்வித்துறையுடைய ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தத்துவத்துறைக்கு தலைவராக வந்தார். அப்படி இவர் தத்துவத்துறைக்கு தலைவராக வந்த காலத்தில் தான் இவருடைய தமிழ் பணியும் சைவப் பணியும் மிகச்சிறப்பாக இருந்தன. குறிப்பாக திருஞான சம்பந்தருடைய காலத்தை இவர் கல்வெட்டியல் நன்கு கற்றவராதலால் கால ஆராய்ச்சி என்கின்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். அதேபோல சமய வரலாறுகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார். இவருடைய ஒப்புயர்வற்ற ஒரு படைப்பு என்றால் அது மனோன்மணியம் என்கின்ற செய்யுள் நாடகம்தான். த சீக்ரெட் வே என்கின்ற ஒரு ஆங்கில நாடகத்தினுடைய பாதி தழுவல் என்று கூட சொல்லுவார்கள். அதை தமிழில் செய்யுள் வடிவத்தில் செய்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. இவருடைய துணைவியார் பெயர் சிவகாமி அம்மையார். இவர்களுக்கு நடராஜன் என்றொரு மகன் உண்டு. இவர் மனோன்மணியம் நாடகத்தை செய்யுள் வடிவத்திலே வடித்தபோது அதில் வருகின்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் நாம் நம்முடைய தமிழகத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக எடுத்து பயன்படுத்தி வருகின்றோம். மனோன்மணியம் நாடகமாக நடிக்கப்பட்டிருக்கிறது, திரைப்படமாக கூட வந்திருக்கிறது. பியூ சென்னப்பா அவர்கள் அதில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஜீவகவழுதி என்கின்ற பாத்திரம் மிகச்சிறப்பான பாத்திரம். இன்றைக்கும் கூட சொல்வதாக இருந்தால், இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, இந்த வாசகத்தை எழுதியவரே யார் என்று கேட்டால் மனோன்மணியம் சுந்தரனார் தான். இன்னொரு சிறப்பான செய்தியை சொல்வதாக இருந்தால், விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு ஆன்மீக பயணம் வந்தபோது தமிழகத்திற்கு வந்து ராமநாதபுரம் சேதுபதி அவர்களை சந்தித்த பிறகு திருவனந்தபுரம் வருகின்றார். திருவனந்தபுரத்திலே சில நாட்கள் நம்முடைய சுந்தரனாரோடு தங்கியிருக்கிறார். அப்போது அவர் மடியிலே அமர்ந்திருந்த பெருமை எனக்கு கிடைத்தது என்று அவருடைய மகனாகிய நடராசனார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த பிரிவைச் சேர்ந்தவர். இவர் சித்தாந்த பிரிவைச் சேர்ந்தவர். சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த பிரிவைச் சேர்ந்தவர் மனோன்மணியம் சுந்தரனார். இரண்டு பேருக்கும் இடையிலே தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்குமாம். பிறகு அமெரிக்காவுக்கு செல்கிறார் விவேகானந்தர். 1893 அங்கே சென்று உரையாற்றுகின்றார். அப்படி உரையாற்றுகின்ற காலத்தில் அவர் உரையாற்றிய பிறகு
கடிதம் ஒன்று எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சுந்தரனார் அவர்களுக்கு அந்த கடிதத்தில் எப்படி எழுதுகிறார் என்றால், இன்னும் சில காலங்கள் நான் உங்களோடு இருந்திருப்பேனே, ஆனால் இன்னும் அரிய செய்திகளை உங்களிடத்தில் நான் கலந்துரையாடியிருப்பேன், இந்த மக்களுக்கும் சொல்லியிருப்பேன் என்று அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் சுந்தரனாருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்த அவர் இந்த நூலை வெளியிட்ட காலம் 1897. இந்த நூல் தான் அவருடைய புகழுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. இவருக்கு குருவாக இருந்தவர் யார் என்று கேட்டால் கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள். அவருடைய அதித்தானம்தான் அரிமளம் என்கின்ற ஊரில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் வாழ்ந்தவர், வாழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் இவருக்கு குருவாகவும் இருந்தவர். அவரை ஒரு பாத்திரமாகவும் தன்னுடைய மனோன்மணியம் நாடகத்திலே அவர் வடித்து காட்டியிருப்பார். இவ்வாறாக தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில், இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுக்கு உண்டு. 42 வயதுகளே வாழ்ந்த இவர் 855 பிறந்து 1897 மறைந்து விட்டாலும் கூட என்றைக்கும் தமிழ் உள்ளளவும் இவருடைய பெயர் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். இது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.